ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் சென்னை இப்போது நம்ம நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா ஒரு வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்போ அந்த பணத்தை சீக்கிரம் பெறக்கூடிய வழிகள் அப்படின்னா ஒன்று லாட்ரி டிக்கெட்டில் பணம் கிடச்சி நம்ம பணக்காரனாக ஆகணும் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் கிடைக்கணும் அப்போ இந்த இரண்டு வழிகள் அப்படிங்கிறது மக்கள் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி புதுவுடைய மூர்த்தி சார் அவங்க நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க பல வருடங்களாக அந்த ஆய்வு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆய்வுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம என்னதான் மார்க்கெட்டு ஏறும் இறங்குங்கிற நிலையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணினாலும் யாருடைய ஜாதகத்தில் பங்கு வர்த்தகத்தால் லாபம் கிடைக்குங்கிற விதி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஏறினாலும் இறங்குனாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தெரிஞ்சுக்கொண் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போது இந்த ஜாதகத்தில் உள்ள நிலை தான் நமக்கு எந்த நிகழ்வுகளால் லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து கொடுக்குது இதில் பங்கு வர்த்தகத்தில் ஜெயித்த ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதே இது பங்கு வர்த்தகத்தில் அனைத்தையும் இழந்த ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்போது இந்த ஆன்லைனில் நம்ம வந்து நமக்கு பொதுவாக அந்த பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும் ஏன் இந்த ஐந்தாம் பாவகத்தை எடுக்கிறோம் நம்ம மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஏறும்போதோ இறங்கும்போதோ நம்ம நிதானமாக பொறுமையாக அந்த நிதானம் பொறுமைங்கிறது நம்ம மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே இருக்கணும் ஆனால் அந்த மார்க்கெட்டு ஏறி இறங்குறதுல அவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஒர்க் பண்ணணும் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம வாங்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போடுறமோ ஏன்னா அப்படி சொடக்கு போடுற நேரத்தில் மார்க்கெட் ஏறி இறங்கும் அப்ப அந்த நேரத்துல நம்ம ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருந்தால் நம்மள நல்லா ஹையர் லெவலுக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போகும் அந்த அமைப்பு நல்லா இல்லை அப்படின்னா நம்மளை ரொம்ப டவுன் பண்ணிடும் இப்போ இந்த அச்சயலக்கண பத்தி ஜோதிடத்துல இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் இந்த பங்கு வர்த்தகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு அதை பத்தி ஒரு விரிவான வீடியோ பன்னிரண்டு லக்கணங்களுக்குமே நான் ஒரு பதிவு பண்றேன் உங்களுக்கு அந்த லக்னத்தை போட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பங்கு வருத்தத்துல லாபம் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ ஓரளவு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன உங்களுடைய அச்சிய லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த அச்சிய லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகத்தினுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு அதுவும் முக்கியமா ஜாதகத்துல கோச்சாரத்துல இன்னைக்கு ஐந்தாம் பாவகத்தினுடைய நிலை எப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பொதுவாக ஒருத்தருக்கு இப்போ உதாரணமா கண்ணி லக்னம் அச்சயலகணம்னு வச்சுக்கலாமே அதில் அஸ்த நட்சத்திரத்துல இப்போ உங்களுக்கு அச்சயலகணம் புள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரா ட்ரேடிங் அப்படிங்கிறது நல்லா வருங்க ஏன்னா லாபாதிபதி சந்திரன் அதனால அஸ்த நட்சத்திரத்தில் போகும்போது அவங்களுக்கு அந்த லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த சந்திரன் நல்லா இருந்தா மட்டும் லாபம் கிடைச்சிடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிற உங்களுடைய அந்த மகர லக்னம் அப்படிங்கிறது சிறப்பாக வலுவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பங்கு வர்த்தகத்தில் லாபம் ஈட்ட முடியும் அப்போ அந்த அஞ்சாம் அதிபதி சந்திரன் அந்த சனி சுஸ்வரன் எங்கே இருக்கணும்னா அந்த அஞ்சுலேயே இருக்காரு அப்படின்னா சாதகமான பலன்கள் உங்களுக்கு நல்லாவே உண்டு ஆனால் அந்த சனி பகவான் அஞ்சில் இல்லை இப்போ ஆறில் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் பங்கு வர்த்தகத்தெல்லாம் கடன் தான் ஏற்படும் நம்ம என்ன பண்ணுவோம் விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும்னு இருக்க இருக்க போட்டு 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 அது கடனாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஒரு ஜாதகத்தில் நமக்கு லக்னம் அப்படிங்கிற செல்ஃப் ஜாதகருடைய லக்னம் நட்சத்திரம் என்னவோ அந்த லக்ன நட்சத்திரம் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்து அஞ்சாம் பாவம் நம்ம மனசு ஒரு நிலையில் இருக்கணும் ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் பங்கு வர்த்தத்தில் நமக்கு அந்த சாதகமான பலன்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த அஞ்சாம்பாவம் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஆனால் இந்த சந்திரன் டெய்லி மார்க்கெட்டுக்கு நம்ம யாரை கவனிக்கணும்னா சந்திரனுடைய நிலையை கவனிக்கணும் அப்போ அந்த சந்திரன் வந்து உங்களுடைய அச்சய லக்கணத்திற்கு ஆறுலையோ எட்டுலேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அன்னைக்கு நீங்கள் லாகிங் பண்ணவே பண்ணாதீங்க அது ஏறுது இறங்குது இப்போ நல்லா தெரியும் இப்போ ஒருத்தர் வந்து ஏல்பியோடைய சாஃப்ட்வேரை பயன்படுத்துறாங்க ஷேர் மார்க்கெட் சாஃப்ட்வேரை பயன்படுத்துறாங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஏறும் இறங்குங்கிற நிலையை உங்களால சரியா தெரிஞ்சுக்க முடியும் ஆனா உங்கள் ஜாதகத்துல அந்த வாங்கினாலும் லாபம் விற்றாலும் லாபம் உங்களுக்கு லாபம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருந்தா நீங்க வாங்கினாலும் லாபம் கிடைக்கும் விற்றாலும் லாபம் கிடைக்கும் இத கண் கூட நாங்க நிறைய சாருடைய ஆய்வில் பார்த்து 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 தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்போ இந்த பங்கு வர்த்தகத்தை பற்றி நீங்கள் நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேரை கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல எந்த எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சாஃப்ட்வேர் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு கேட்குறாங்க ஆனால் அந்த அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து சார் யாருக்கும் கொடுக்குறதில்ல முதல்ல தனிப்பட்ட ஆய்வு உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரை பயன்படுத்துங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அதனால உங்கள் ஜாதகத்தில் பங்கு வர்த்தகம் நல்லா இருக்கும் பங்குச் சந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கா கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் பொட்டில் போட்டாலும் சரி காலில் போட்டாலும் சரி உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் ஜாதகம் சிறப்பு இல்லாமல் நீங்கள் யார் கொடுத்து போட்டாலும் அந்த பங்கு வர்த்தகத்தால் லாபம் கிடையாது இன்னும் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் எனக்கு தானே லாபம் இல்லை நான் என்னுடைய நண்பர் மூலியமாக கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் நினைக்கிறாங்க நீங்க டைம் இன்வெஸ்ட்மெண்டா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளுங்கள்ட உங்கள்கிட்ட கொடுத்து அவங்கள பண்ணி தர சொல்லுங்க நீங்க இன்வால்வ் ஆக வேண்டாம் ஒரு எதிர்பார்ப்புங்கிறது அங்கே இருக்கக்கூடாது யாருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் பாவம் மைனஸாக இருக்கோ அவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கவே கூடாது எதிர்பார்க்குறாங்க அவங்க என்னத்தை அங்கே கொண்டு போய் குவிச்சாங்கன்னாவே அது வந்து மைனஸாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கவனமாக எச்சரிக்கையாக இருங்க இங்கே ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு பறிக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் ஜீரோ லெவலுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க सत्तर भूमि